தமிழகத்தில் மேலும் 5236 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் 5860 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 3,32,105 பேரில் 2,72,251 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மேலும் 127 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 5,641 உயர்ந்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 1,179 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்காக 1,643 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 1,29,122 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புழல் மத்திய சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், நாட்டிலேயே முதல் முறையாக புழல் மத்திய சிறையில் 50 படுக்கை வசதிகளுடன் கொரோனா சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.